சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 23 திருப்பதிகத்தில் இருந்து 5 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 5 பாடல் திருச்சிற்றம்பலம். வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி எய்த்து வந்திழிந்தின்னமும் துதிக்கின்றார் எழில் மறை அவற்றாலே செய்தலை கமலம் மலர்ந்து ஓங்கிய தில்லயம் பலத்தானை பத்தியால் சென்று கண்டிட என் மனம் பாதை பாதை பொழியாதே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை நாம் வந்து ஏற்கனவே தனியாக சிந்திச்சிருக்கிறோம். அதாவது பதை பதை பொழியாதே என்ற தலைப்பின் கீழே ஒரு பொழிவாகவே நாம் இதை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது இதை அது 3-5 கொண்டு வர ஒரு முயற்சியில் மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம். அதாவது அண்ணாமலையாரை பற்றின குறிப்பாக இந்த பாடல் வருகின்றது. பூமிக்கு கீழே பாதாளத்தில் பதியுமாறு பெருமான் வந்து தனது திருவடியை வைக்கின்றார். அதை திருமாலால் பார்க்க முடியவில்லை. பெருமானுடைய முடி எல்லா வானத்தையெல்லாம் கடந்து மேல் நோக்கி செல்கின்றது. அதை பார்ப்பதற்காக அன்னம் வடிவம் எடுத்து பிரமன் சென்று அவராலேயும் பார்க்க முடியவில்லை. அவங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாடை பார்க்கும்போது நான் ரொம்ப சின்னவன், எனக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது, ஏன்னா அவர்கள் இருவரும் மிகவும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் என்பதனால தான் பெருமான் வந்து திருமால் பிரமன் என்ற பதவியை கொடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது அந்த பதவியில் இருக்கிற அவர்களாலேயே பெருமானை பார்க்க முடியலைங்கும் போது அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப சாதாரண ஆள் சாமி, ஆனால் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு பதை பதைப்பு என் மனத்திற்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றது. அவங்க அளவுக்கு இல்லைனாலும் நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா அவர்கள் இருவரும் பெருமானை பார்க்க முடியாமல் நில உலகத்துக்கு வந்து வேத பாராயணங்களையும் திருமுறைகளையும் அழகாக தோத்திர வடிவில் பாடிக்கொண்டு பாடி பரவி பெருமானின் புகழை பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். நானும் பாடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு பாட வைத்து என்னுடைய பதை பதைப்பை ஒழித்து நான் உன் திருவடியை அடைவதற்கு எனக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல். இதில் என்ன குறிப்புனா திருமுறைகளை நாம் பாட பாட பெருமானிடம் அன்பு நமக்கு அதிகமாகும். அந்த அன்பின் காரணமாக பெருமானின் திருவடியை கண்டிப்பாக நாம் அடைய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு உயிருக்கும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த 5 பாடல் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.